இல்லை, நமக்கு தான் தெரிஞ்சிருச்சே 2000 வருஷம் முன்னாடியே அவர் உயிரோடு எழுந்தது. காணாமற் போன என்னை நல்மெய்ப்பர் தேடினார், தன் தோளின் மேலில் போட்டு கொண்டு அன்பாய் ரட்சித்தார். நான் ஒன்று காணாமே போகல சிஸ்டர், நான் நல்லா தானே இருக்கேன். நம்ம பிறக்கும் போதே அவரை விட்டு பிரிஞ்சு தான் பிறந்தோம், தேவன் இல்லாமல் பிறந்தோம். அதனால் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்தவ குடும்பத்திலே பாரம்பரியமாக பிறந்திருந்தாலும் ஒரு நாள் அவரை ஏற்றுக்கொண்டோம்ல, அன்னைக்கு கண்டுபிடிச்சார். அன்னைக்கு மட்டுமா கண்டுபிடிச்சார், அதுக்கப்புறமும் நிறைய தடவை காணாமல் போயிடுறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் காணாமற் போன சந்தர்ப்பங்கள்லாம் அவரை பின்பற்றின பிறகும் அவரை விட்டுட்டு ஓடுறது, அப்பையும் திரும்ப தேடி தேடி தான் வர்றார். அவர் லூக்கா 15 போட்டிருக்கல, காணாமற் போன ஆடு, காணாமற் போன காசு, காணாமற் போன 2வது பையன். அது மாதிரி நிறைய நேரம் நடக்குது நம்ம வாழ்க்கையில். ஒவ்வொரு நேரமும் அவர் தேடி வந்து தோளின் மேலே ஏற்று போட்டு கொண்டு நம்மளை ரட்சித்தார், சொந்தமாக கொண்டார், பேரன்போடு சேர்த்து கொண்டார். சும்மா சாதாரணமாக சேர்த்துக்கல, அதான் வேற வழியே இல்லை, நீ என்னை அப்பான்னு சொல்லிட்ட, அதனால நான் உன்னை வச்சுக்கிறேன் குடும்பத்தில். அப்படி இல்லை, அவர் எப்படி சேர்த்துக்கிட்டாரா, பேரன்போடு. அந்த பேரன்பு எப்பயுமே மாறதே இல்லை. பேரன்போடு சேர்த்து கொண்டார், வீண் பயம் நீக்கினார். சிபிஎம் பாட்டு பாருங்களேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சர்ச்சில், அந்த சர்ச்சில் இருக்கும்போது பாடினது, ரொம்ப ஸ்லோவாக அழுதுகிட்டே பாடுவாங்க கம்யூனியன் டைமில் அந்த பாட்டை. இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த பாட்டை பாட போகிறோம். இப்போ தெரியாத பாட்டுனால உட்காந்து பாடிட்டு அடுத்து நின்று பாட போகிறோம். ரொம்ப அழகான பாட்டு. நேசர் தேடி வந்தார், ரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டனர், பேரன்போடு சேர்த்து கொண்டனர். போன என்னை நல்மெய்ப்பர் தேடினார், தன் தோளின் மேலே போட்டு கொண்டன் பரட்சித்தார், மேலோக தூதர் கூடினார், ஆனந்தம் பொங்கி பாடினார், நேச தேடி வந்தார், ரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டனர், பேரன்போடு சேர்த்து கொண்டனர். கைதட்டி காணாமற் போன என்னை நல்மைப்பட் தேடினார், தன் தோளின் மேலே போட்டு கொண்டன் பயட்சித்தார், மேலோக தூதர் கூடினார், ஆனந்தம் பொங் பாடினார், நேச தேடி வந்தார், ரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டன, பேரன்போடு சேர்த்து கொண்டன, என் பாவ காயம் நீக்கினார், என் சொந்தமாக உன்னை கொண்டேனே பாருகிறார். அவ்வின்ப சத்தம் கேட்கவே என் உள்ளம் ஊறி பாயிற்றே, நேச தேடி வந்தார், ரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டன, பேரன்போடு சேர்த்து கொண்டன, பேரன்பராக தோன்றி ஐ காயம் காட்டினார், உட்கிரீடம் சூடினோரா என்னோடு பேசினார், இப்பாவி நிமித்தமே படாத பாடுபட்டாரே, நேச தேடி வந்தார், நல்ல கைத்தடி சத்தமா, என்னை சொந்தமாக கொண்டன, பேரன்போடு சேர்த்து கொண்டன, இப்போது இன்பமாக என் மீட்பர் பாதத்தில் ஒப்பற்ற திவ்ய ஆனந்தம் பொங்கி பூரிப்பேன், பின் மேலும் பாடி போற்றுவேன், நேச தேடி வந்தால் ரத்தம் மீ
இந்த பாட்டுலாம் நம்ம வந்து இப்ப பாடினாதான், அப்புறம் பாடுறதே கிடையாது. அதனால சந்தோஷமா கைத்தட்டி என்னை தேடி வந்தீங்கப்பா. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, எத்தனையோ தடவை என்னை தேடி வந்தீங்க. யாரும் என்னை தேடாதப்போ என்னை தேடினீங்க. எங்க இருக்கேன், நான் அழுதுட்டு எந்த மூலையில் உட்காந்துருக்கேன்னு என்னை பார்த்து வந்தீங்க. என் கண்ணீரை தொடச்சி என்னை தூக்கி திரும்ப எடுத்தீங்க, உங்கள் குடும்பத்தில் சேர்த்திங்க, என்னை தைரியப்படுத்தி நிலை நிறுத்தினீங்க, நிற்க வச்சிங்க, உட்கார வைக்கல, என்னை மற்றவங்களுக்கு முன்பாக நிற்க வச்சிங்க. சந்தோஷமா கைத்தட்டி இன்னொரு தடவை அந்த பாட்டு பாடலாம். நீங்க பாடுங்க. ஒரு மனுஷன் சிலுவையில் தொங்குன மாதிரியே இல்லையா? அதை பார்க்கும்போது சிலுவையில் வந்து ஏற்கனவே நிறைய பேர் அடிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அந்த காலத்தில். சிலுவையில் சிலுவைங்கிறது தான் ரோமன்ஸோட பனிஷ்மெண்ட். அவங்க வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக ரிபல் பண்ணுறவங்களெல்லாம் அடிச்சிருவாங்க சிலுவையில். ஆனால் யாரையுமே இந்த மாதிரி அவங்க பண்ணலை. நைட்டு முழுக்க அந்த 39 தடவை சாட்டையால் அடித்து காலையில், இன்னைக்கு காலையில் நான் எழும்பி ஒரு 4:30 ஜெபிக்கும்போது அதை தான் யோசித்தேன். இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? நைட்டு முழுக்க அடிப்பட்டா நமக்கெல்லாம் 1 அடி போதும், நம்ம உயிர் போயிடும். ஒன்னே ஒன்று, அடி கூட வேண்டாம், அடிக்க போறேன்னு சொன்னாலே உயிர் போயிடும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்மளாம் இருக்கும்.
எப்படிதான் நீங்க 39 அடியை தாங்கி அதுக்கப்புறமும் உங்ககிட்ட உயிர் இருந்து காலையில 4:30 பசிச்சிருக்கும், தாகம் எடுத்திருக்கும், இல்லை யாராவது தாகம் தண்ணி கொடுத்துருப்பாங்களா அவருக்கு? அந்த கஸ்டடியில் போட்டு வச்சிருந்தப்ப தண்ணி கொடுத்துருப்பாங்களா? யாராவது கொடுத்துருக்க மாட்டாங்க. அவர் தான் கொஞ்ச நேரத்தில் மரணத்துக்கு போகிறாரு. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டுட்டாலே அவனை மனுஷனாகவே நினைக்கிறது இல்லை, அவன் வந்து ஒரு நாய் மாதிரி ஒரு ஆடு மாதிரி தான் அப்படிங்கிறப்போ, அதுக்கப்புறம் அவர் சிலுவையை தூக்கிட்டு அவனோட அந்த பேலஸ்லேருந்து கல்வாரி கொல்கத்தா வரைக்கும் நடந்தார் பாருங்களேன். அது எப்படி முடிஞ்சிச்சோ, எப்படி முடிஞ்சிச்சோ, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது நம்மளால். அவர் அத்தனை அடியும் தாங்கிட்டு திரும்ப கரெக்டாக போய் 9 மணிக்கு அந்த சிலுவையில் அவரை படுக்க வச்சு கையில் 2 ஆணி காலில் ஆணி கட்டி கட்டி தூக்குறாங்க பாருங்க. காலையில் 9 மணிக்கு ஆயிடுச்சு, டைம் கடந்துச்சு. 9 மணிக்கு தூக்கிட்டு மத்தியானம் 3 மணி வரைக்கும் 6 மணி நேரம் பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல் அவர் தொங்கிட்டிருக்கார். 6 மணி நேரம் தொங்கிட்டிருக்கார், அப்பயும் உயிர் போகல. அவர் எப்போ அதை கொடுத்தாரோ அது வரைக்கும் அவரோட உயிர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அவர் வந்து எல்லாம் முடிக்கலை. சில விஷயங்கள் நம்ம வந்து சிலுவையில் பாவம், சாபம், வியாதி, மரணம், தரித்திரம் இதை மட்டும்தான் யோசிக்கிறோம் பாருங்களேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் ஒன்று தான் சமாதானத்துக்கு எதுவான, சமாதானத்தை நமக்கு தரும்படியான ஆக்கினை. அது மட்டும் இல்லைன்னா நம்மளாம் சமாதானம் கெட்டு போயிடுவோம் பாருங்களேன். அது இருந்துமே நம்ம சமாதானத்தை இழந்துடுறோம் அடிக்கடி, தவியா தவிக்கிறோம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவற்றை ஓடி வந்தால் சமாதான பாத்திரர்களாய் நம்மை மாற்றி விடுவார், சமாதான பாத்திரர்களாய் நம்மை வைத்து விடுவார். சமாதானம் மன வலிகள் அதெல்லாம் தான் கெத்செமனேல அவர் வந்து தீர்த்தது வந்து எதனா மன வலிகளை, அதான் முதல்ல ஆரம்பம். மன வலிகள் இருக்கா? மன வலிகள் நமக்கு இருந்துச்சா? அவமானத்தினால, துரோகத்தினால, ஏமாற்றங்கள்னால, தோல்விகள்னால, பயங்கள்னால, சந்தேகங்கள்னால எவ்வளவு மன வலிகளை நாம் அனுபவிக்கிறோம். இது எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே அனுபவிச்சிட்டார் கெத்செமனேல. அதனால இன்னும் பல விஷயங்கள் நடந்தது. கொலோசேயர்ல சொல்லுது அவனுடைய எல்லா வெப்பன்ஸையும் அவர் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். சரியா? இதெல்லாம் வெளியே தெரியல, இதெல்லாம் நடந்தது. சந்தோஷமா கை தட்டி அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் அவர் தான் என் இயேசு ராஜா. அழகற்று அவர் தொங்கினதுனால அவர் போல அழகாய் இருந்தவங்க வாழ்க்கையிலே, இந்த மனுஷர்லே ஆதாமும் இந்த ஆதாமும், இந்த 2 ஆதாம் தான் ரொம்ப அழகா பிறந்தவங்க. அந்த ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதுனால அவ்வளோ பெஸ்ட், அவன்ட்ட எந்த ஃபால்ட்டுமே இல்லை. அதே மாதிரி இயேசு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. நான் ஹிஸ்டோரியன்ஸ் சொல்றது அதுதான். அவர் முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டா அதுக்கப்புறம் அந்த டைம்ல அவரோட வாழ்ந்தவங்க அவரை விட்டு போவே போலையா. அதனாலதான் கூட்டம் கூட்டமா அவர் பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. அழகானவர், அருமையானவர், சந்தோஷமாக கைத்தட்டி நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பழைய பாட்டு நம்ம நீங்க தான் பாடணும். அவரை பார்த்து அவ்வளவு அழகானவராக இருந்தோம், எனக்காய் எல்லாவற்றையும் விட்டு ஒரு ஆடு மாடு தொங்குற மாதிரி சிலுவையில தொங்குனீங்களேப்பா. ஒரு மனுஷன் தொங்குன மாதிரியே இல்லை, ஒரு ஆடு தொங்குன மாதிரி இருந்துச்சோம். அப்படி ஒண்ணுமே இல்லைங்க, எலும்பு சதை ரத்தம் எல்லாம் கச்ச கச்ச கச்சன் மாறி போய். எப்படிதான் நீங்க இந்த பாடுகளை எனக்காக சமைச்சிங்களோ, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றது தவிர, வாழ்நாளெல்லாம் உண்மை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு பின் வருதை தவிர வேற என்னங்க நாங்கள் செலுத்த முடியும்ப்பா? நன்றி சொல்றோம். சந்தோஷமாக கைத்தட்டி அந்த பாட்டை பாட போறோம். அழுதுட்டே பாடக்கூடாது, சந்தோஷமா. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமை ராஜா.